குருட்டு கோழி தவிட்டுக்கு ஏங்கி எதை போற என்று ஒரு கிராமப்புறத்திலே படமொழி சொல்வார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலியை தொட்டு பார்த்துவிட வேண்டும் என்கிற பதவி ஆசையின் பதவி மோகத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்துக்கள் எப்படி வந்தது என்று ஒரு காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் கேள்வி கேட்டதை இன்று திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நினைவெடுத்து ஆசைப்படுகிறோம். கோபாலபுரத்தில் முதல் குறுக்கு தெருவிலிருந்து தொடங்கி கோபாலபுரத்தின் 9வது குறுக்கு தெரு வரைக்கும் இருக்கின்ற எத்தனை எத்தனை வீடுகள் அத்தனை அத்தனை வீடுகளும் எப்படி மறைந்த திரு கருணாநிதிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் வந்தது என்றும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் கோடிக்கணக்கான முதலீடுகள் என்றெல்லாம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்களே இவைகளெல்லாம் எப்படி வந்தது, இது திருவாரூரிலிருந்து திருக்குவளையிலிருந்து முத்துவேலர் கொடுத்தனுப்பிய சொத்துக்களா என்று ஒரு காலகட்டத்தில் திரு வைகோ அவர்கள் கேள்வி கேட்டார்களே. அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி சேர்த்தது என்பதை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்ல தயாரா? பொருளாதார வளத்தை தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளத்தை சுரண்டி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார்களே, அதற்கு பதில் சொல்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தயாரா? அதோடு மாத்திரமல்ல, 2006 காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிப்பிடத்தில் இருந்தபோது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் திரு மறைந்த கருணாநிதி அவர்கள். அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் முதலமைச்சர் என்பது பேருக்கு மாத்திரம்தான், அதிகார பீடத்திலே 6 முதலமைச்சர் தமிழகத்திலே இருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லையா? உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்களுடைய சின்னம்மா போன்றவர்கள் இல்லையா? அவர்களெல்லாம் அதிகார பீடத்தில் இருந்தவர்கள் தானே என்பதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்களா? ஒரு குடும்ப அரசியல் என்றால் என்ன? இதற்கு பெயர் தான் குடும்ப அரசியல். பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் குடும்ப அரசியல் நடத்தினாரா? மறைந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குடும்ப அரசியல் நடத்தினாரா? புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் குடும்ப அரசியல் நடத்தினார்களா? அவர்களுடைய வழிவழி வந்திருக்கிற உறவினர்களை அரசியல் களத்திலே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிகளை கொண்டு வந்து தந்தார்களா? இல்லையே. ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் தந்தார். அவருடைய முதல் முதலாக அரசியல் பிரயோகம் செய்தது திரு மு க முத்து அவர்கள். அதன் பிறகு மு க ஸ்டாலின் அவர்களாகிய நீங்கள் வந்தீர்கள். மு க அழகிரி வந்தார். மு க தமிழரசு பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார். உங்களுடைய தங்கை மரியாதைக்குரிய செல்வி போன்றவர்கள் எல்லாம் அதிகாரப்பிடத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய திரு கருணாநிதி அவர்களுடைய மருமகன் முரசொலி மாறன் நீண்ட நடிகாரம் கோரோச்சினார். அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய மகன் திரு கருணாநிதியுடைய பேரன் தயாநிதி மாறன் அரசியல் களத்திலே கொண்டு வரப்பட்டார். அதற்கு பிறகு தற்போது திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். தற்போது மு க ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அரசியல் களத்திலே நுழைக்கப்பட்டிருக்கிறார், திணிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இதுதான் குடும்ப அரசியல். இந்த குடும்ப அரசியலுக்கு எதிர்க்காக எதிர்த்துத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலம் தொட்டு இன்று இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் இதற்கான குரல் கொடுத்து வருகிறோம், போராடி வருகிறோம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பச்சை பொய்யை மூடி மறைத்துவிட இந்த அறிக்கை ஒன்றும் போதாது என்பதைத்தான் நினைவெடுத்து ஆசைப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது, கழுத்து வெடுத்தாலும் காகம் கருடனாக முடியாது என்கிற ஒரு பழமொழியையும் நினைவூட்ட ஆசைப்படுகிறோம்.